எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் இந்திரா தேவி, துணை பேராசிரியர், அரசு மற்றும் யோகா இயற்கை மருத்துவ கல்லூரியில் பணிபுரிந்து வருகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து கோடை காலத்தில் நம்மளோட வாழ்க்கை முறையை வந்து எப்படி இயற்கை முறையில் நம்ம மேம்படுத்தலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து கோடை காலத்தில் வந்து கோடைனால எல்லாருக்கும் வந்து ஒரு குதூகலம் தான். எஸ்பெஷலி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும், காலேஜ் கோயிங் சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும், அந்த கோடை அப்படின்னாலே அந்த சம்மர் ஹாலிடேஸ்ன்றது தான் ஸ்பெஷல். ஸோ இந்த சம்மர் ஹாலிடேஸில் வந்து எல்லோரும் வந்து ஊருக்கு போகணும், டூருக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. ஸோ வெயிலோட உறவாட செய்யணும், அதே சமயத்தில் வெயிலோட தாக்கம் வந்து நம்மளுக்கு இல்லாமல் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயற்கை மருத்துவத்தில் மண் சிகிச்சை மூலமாக நம்ம வந்து இந்த வெயிலோட தாக்கத்தை வந்து நம்ம மீண்டு வரலாம். ஸோ பொதுவாக இயற்கை மருத்துவம் அப்படின்னாலே இந்த ஃபைவ் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம், ஆயுஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆயுஷில் வந்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவம்ன்றது ஒரு சிஸ்டமாக இருக்குது. ஸோ இந்த இயற்கை மருத்துவம் வந்து பஞ்சபூதங்கள் அடிப்படை கொண்டுதான் இருக்குது. ஸோ நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த ஐந்து பூதங்கள் அடிப்படை கொண்டு தான் இயற்கை மருத்துவத்தோட சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது. ஸோ நீர் சிகிச்சை, மண் சிகிச்சை, நிறம் சிகிச்சை, காந்த சிகிச்சை, வாழல குளியல், உணவு முறைகள், யோக மருத்துவம், ஸோ இந்த மாதிரி சிகிச்சை பலவேறு சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் இந்த மாதிரி சிகிச்சை முறைகள்லாம் வந்து இயற்கையாகவே அவங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப நாள் நீண்ட காலம் வந்து ஹெல்த்தியாக வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து யாருமே இதை பின்பற்றதில்லை, அதனால தான் அவங்க வந்து நோய்க்கு உண்டாகிறாங்க. ஸோ இயற்கை மருத்துவன்றது வந்து ஒரு மருந்தில்லா மருத்துவம். ஸோ மருந்தே இல்லாமல் எப்படி நோய்கள் வந்து சரி பண்ணலாம்? இயற்கை மருத்துவ அடிப்படை பார்த்தீங்கனாக்கா ஒரு நோய்க்கான காரணமே வந்து உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் தேக்கம் தான். ஸோ அந்த நச்சு பொருட்கள் உடம்புல தேங்கிறதுனால தான் வந்து நம்மளுக்கு நோயே வருது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நச்சு பொருட்களை நீக்கிறதுக்கு ஒரு எளிமையான சிகிச்சை முறை தான் வந்து இந்த மண் சிகிச்சை. ஸோ மண் சிகிச்சையில் வந்து மண் குளியல் இருக்குது, மண் பட்டி இருக்குது, மட் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த மண் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நம்ம பதப்படுத்தின மண்ணை தான் வந்து மெடிசினல் பேஸ்டு மட்டை தான் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ கோடை காலத்தில் பொதுவாக வரக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னா சிக்கன் பாக்ஸ், குழந்தைங்களுக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் வரும், ஜாண்டிஸ் வரலாம், ஸ்கின் ப்ராப்ளம் லைக் சோரியாசிஸ், எக்ஸிமா, அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ், சொரி, சரங்கு, அண்ட் லேடிஸ்க்கு எஸ்பெஷலி வந்து பிம்பிள்ஸ் ஜாஸ்தி வரலாம், ஐ மீன் ஹீட்டு பாயில்ஸ் வரலாம், கண்ணு கீழே கருவளையம், அந்த ஸ்கின் டேனிங், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சம்மர் சீசனில் பொதுவாக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு எல்லாமே வந்து மண் சிகிச்சை கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஸோ இந்த மண் சிகிச்சை அப்படின்றது வந்து மண்ணில் வந்து இல்லாத தாதுக்களே கிடையாது. ஸோ இந்த மண்ணை வச்சு மக்களுக்கு வந்து இந்த மண்ணோட மகத்துவமே தெரியறதில்ல. ஸோ மண்ணை வச்சு இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய மண்ணை வச்சு நிறைய மகத்துவங்கள் நம்ம பண்ணலாம், நிறைய அற்புதங்கள்லாம் பண்ணலாம். ஸோ மண்ணில் வந்து பொதுவாக கால்சியம், ஐ மீன் சோடியம் குளோரைட், பெக்டின், மெக்னீஷியம், சல்ஃபர், புரோமின், இந்த மாதிரி தாது சத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த தாது சத்துக்கள் உள்ள மண்ணை வந்து நம்ம உடம்புல நம்ம பூசும்போது அதில் இருக்கிற தாதுக்கள் வந்து நம்ம உடம்புல சென்று நம்ம பாடியில் இருக்கிற எலக்ட்ரோலைட், மினரல் பேலன்ஸ் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஸோ இயற்கை மருத்துவத்தின்படி கழிவுப் பொருட்களை நீக்கக்கூடிய சக்தி கூட வந்து இந்த மண்ணுக்கு இருக்குது. ஸோ மண்ணோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா மண் வந்து உடம்புல இருக்கிற வெப்பத்தை உறிஞ்சி உடம்புல இருக்கிற குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லை, உடம்புல இருக்கிற கழிவுப் பொருட்களை வந்து கழிவுப் பொருட்களை அப்சர்வ் பண்ணி எடுத்து வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த மண்ணுக்கு இருக்குது. ஸோ மண் வந்து பொதுவாக மட் அப்டமன் ரீஜியனில் மட் பேக்காக கொடுக்கலாம், இல்லை எந்த பார்ட்ஸில் வந்து மண் வந்து பாடியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மூட்டு வலி, கை கால் வலி, மூட்டில் வீக்கம் இருக்கலாம், இல்லை ஜாயின்ஸில் ஸ்வெல்லிங் இருக்கலாம். ஸோ இந்த பார்ட்ஸ்லலாம் வந்து நம்ம லோக்கல் மட் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஸோ எந்தெந்த பார்ட்ஸில் வந்து வீக்கம் இருக்கோ அந்தந்த பார்ட்ஸில் வந்து நம்ம மட் அப்ளிகேஷன் மண் பூசுதல் கொடுக்கும்போது, ஸோ அந்த மண்ணில் இருக்கிற சல்ஃபர்ன்றது வந்து ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணி ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இதுவாக ஆக்ட் ஆகுது.
அது மட்டும் இல்லை, இந்த மண்ணில் இருக்கிற சல்ஃபர் என்ன பண்ணோம்னா பாடியில் இருக்கிற சிஸ்டைனோடு ஆக்ட் ஆகி அந்த ஸ்வெல்லிங் அண்ட் பெயின் வந்து குறைக்கிறதுக்கு உதவுகிறது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்கின் ப்ராப்ளம் சோரியாசிஸ்ன்னு சொன்னால் இல்லையா, ஸோ இந்த மாதிரி மற்ற ஸ்கின் ப்ராப்ளத்துக்கெலாம் வந்து இந்த மண் குளியல் கொடுக்கும்போது அந்த சோரியாசிஸ் கண்டிஷனில் அந்த டெட் செல்ஸ் அந்த ஸ்கீல்ஸ் எல்லாம் வந்து இந்த மண் உறிஞ்சி எடுத்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த மண்ணுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம பாடியில் இருக்கிற பிளட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஐ மீன் ரெட் பிளட் செல்ஸ் ஒயிட் பிளட் செல்ஸ் பிளேட்லெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மண் என்ன பண்ணோம்னா அந்த பிளேட்லெட்ஸோட ஆக்டிவேஷனை வந்து அதிகப்படுத்தி அண்ட் அதோட எண்டோத்திலியல் ஃபங்க்ஷனை வந்து மேம்படுத்துது. ஸோ மண்ணோட எஃபெக்ட் வந்து ஸ்கின்ல அது மெயினாக சொல்லலாம், பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இந்த மண் பூசுறதுனால இந்த ஸ்கின்ல வந்து அப்பர் லேயர் வந்து எபிடமிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த எபிடமிஸ் லேயரில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ சர்க்குலேஷன் கூட வந்து மட் பேக் வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி இந்த சோரியாசிஸ் கண்டிஷனை வந்து மெயினாக எப்படி அது குறைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த மண்ணை வந்து நம்ம பூசும்போது பாடியில் இருக்கிற பாலி ஆனின் சிந்தசிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி இந்த சோரியாசிஸ் கண்டிஷனை வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண செய்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரிட்ஜ் வாட்டர், ஸோ ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மண் பானையில் செஞ்ச அந்த குடிநீர் குடித்தோம் அப்படின்னா அந்த அசிடிக் தன்மைன்றது வந்து கம்மியாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்கும் போது அந்த அசிடிக் தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதனால வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம், இந்த ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுக்கிறதுனால வந்து தொண்டையில் வந்து கட்டி வரலாம், த்ரோட் அல்சரேஷன்ஸ் வரலாம். அண்ட் இன்னொன்று, பொதுவாக ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு வர்றதுக்கு மெயினான காரணம் வந்து நம்ம கோடை காலத்தில் வந்து ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்வெட்டிங்கை வந்து நம்ம ஏசியில் உட்காந்து ஃபேன் கீழே உட்காந்து இந்த ஸ்வெட்டிங் வந்து நம்ம சப்ரஸ் பண்ணுறோம். இந்த சப்ரஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வெளியேற்றக்கூடிய அந்த கழிவுப்பொருட்கள் வந்து உடம்புலே தேங்கிடுது, அதனால தான் நம்மளுக்கு நோயாக வெளிப்படுது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லலாம் வந்து நம்ம ஒரு இயற்கை மருத்துவ டாக்டர் அணுகி கன்சல்ட் பண்ணி, ஸோ மாதத்தில் ஒரு தடவையோ அல்லது இரண்டு தடவையோ இந்த வெயில் காலத்தில் மண் குளியல் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி மண் குளியல் எடுக்கலை அப்படின்னா அட்லீஸ்ட் மட் பேக் மண் பூசுதல் எடுத்துக்கலாம். அது தினமும் ஒரு மாதத்துக்கு டெய்லி மட் பேக் வந்து வயிற்றுக்கு போடலாம். அதே மாதிரி எந்தெந்த பார்ட்ஸில் வந்து வீக்காக இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து மண் பூசுதல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து டயபெட்டிக் இல்லாதவங்களே யாருமே கிடையாது. ஸோ டயபெட்டிக், ஒபேசிட்டி கேசஸ், ஹைப்பர் டென்ஷன் கேஸ், ஸ்ட்ரெஸ், ஐடி செக்டர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசீசஸ்லாம் வருது, தூக்கமின்மை, மைக்ரேன், ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கெலாம் வந்து நம்ம மண் குளியல் கொடுக்கலாம். இந்த மண் குளியல் எவ்வளோ நேரம் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாகவே மண் பூசிடுவாங்க. ஸோ இதை வந்து பூசிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வரைக்கும் வெயிலில் வந்து நம்ம உட்காரணும், ஸோ வெயிலுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ ட்ரை ஆன பிறகு அது பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ்லாம் எலிமினேட் ஆன பிறகு நம்ம ஹாஃப் அன் அவர் கழித்து நம்ம ஒரு கோல்டு ஷவர் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து மட் பாத் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு டாக்டர், இயற்கை மருத்துவ டாக்டர் அன்னைக்கு மந்த்லி ஒன்ஸ் அட்வைஸ் எடுக்கலாம். பொதுவாக லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா கோடை காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ், வெள்ளப்படுதல், யூரின் போகிற இடத்துல வந்து எரிச்சல் இருக்கும், அதை ஏன்னா யூடிஐ சொல்லுவோம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ். அண்டு பொதுவாக பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் அண்ட் அபார்ஷன்ஸ் வந்து அதிகமாக நடக்கக்கூடிய காலம் என்னென்னா சம்மர் சீசனில் வந்து நிறைய லேடிஸ்க்கு இந்த வெயில்னால வெயிலோட தாக்கத்தினால அபார்ஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கெலாம் வந்து மட் பேக், ஐ மீன் மண் குளியல், மண் சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா அவங்க எஸ்பெஷல் லேடிஸ் ப்ராப்ளம், மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மி பண்ணலாம். அண்ட் அனதர் திங் இஸ், வெயில் காலத்தில் வந்து நம்ம மண் பானையில் மண் குடிநீர் எடுக்கிறது நல்லது. இந்த மண் பானையில் இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா வெறும் தண்ணியும் குடிக்கலாம், இல்லை அதில் கொஞ்சம் ஜீரகம், வெந்தயம், வெட்டி வேறு, ஓமம் இதெல்லாம் வந்து அந்த மண் பானையில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து மண் குடிநீர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தண்ணியை நம்ம எடுக்கும்போது பாடியில் இருக்கிற ஹீட்டெல்லாம் வந்து அதை அப்சர்வ் பண்ணி குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது, அசிடிக் தன்மையும் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். அண்டு பொதுவாக வந்து இப்போ எல்லாருமே வந்து அலுமினியம் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் வந்து மண் பானையில் தான் வந்து சமைச்சாங்க, மட் வெசல்ஸில் தான் சமைச்சாங்க, இப்போ யாருமே அது பின்பற்றதில்லை. ஸோ இப்போவும் வந்து மட் வெசல்ஸ் நம்மளுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. கூடுமான அளவுக்கு சம்மர் சீசனில் வந்து நம்ம கிச்சனில் கூட நம்ம மட் வெசல்ஸ் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணால் நம்ம பாடியில் இருக்கிற அசிடிக் தன்மையை குறைச்சி நம்ம ஆல்கலின் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளோட டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் நம்ம தவிர்க்கலாம், நம்ம பாடியை வந்து கூலாக வச்சுக்கலாம். அண்ட் அனதர் திங் என்னென்னா, எஸ்பெஷல் லேடிஸ்க்கு வந்து காலேஜ் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்குலாம் வந்து அந்த ஃபேஸ் வெயிலில் போகிறதுனால வந்து ஃபேஸ் எஃபெக்ட் ஆகுது, டேன் ஆகுது, கரும்புள்ளிகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க கருவளம். இதுக்கெல்லாம் வந்து மெயினாக இந்த வாரத்தில் ஒரு நாளோ அல்லது இரண்டு முறையோ ஃபேஸுக்கு வந்து மட் பேக் எடுத்தாங்க அப்படின்னா
அந்த கருப்புள்ளிகள் பிம்பிள்ஸ் எல்லாம் வராமல் நம்ம தவிர்க்கலாம். ப்ளஸ் இன்னொன்று, அந்த மண்ணை வந்து ஸ்கின்ல இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் எடுக்கும் போது ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இயற்கை மருத்துவ முறையை பயன்படுத்தி நமது வாழ்க்கையினை எப்படி ஆரோக்கியமாக அமைத்துக் கொள்ளலாம் என்று இயற்கை மருத்துவர் டாக்டர் இந்திராதேவி அவர்கள் மிகவும் அருமையாகவும் அழகாகவும் விளக்கம் அளித்துள்ளார். இந்த விளக்கத்தினை பயன்படுத்தி நாமும் நமது வாழ்க்கையை மிகவும் ஆரோக்கியமாக அமைத்துக் கொள்வோம். குயிக் லைன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆதிகிருஷ்ணனுடன் மூர்த்தி.